எப்படி வந்தது ஏன் இவ்வளோ பேர் வந்து பணத்தை இழக்கிறாங்க செபி சொன்ன டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி டூ டு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் மக்கள் இழந்திருக்காங்க ஒரு கோடி பத்து லட்சம் பேர் யுனிக் இன்வெஸ்டர்ஸ் ஏபிசி ஒரு ஒருத்தர் ஒரு கோடி பத்து லட்சம் பேர் மினிமம் ரெண்டு லட்ச ரூபாய் இழந்திருக்காங்க முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு சூதாட்டம் இன்ஃபேக்ட் செபி சொல்ற டேட்டா படி பார்த்தா தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டோம் ஒரு பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு லட்ச ரூபாய் அர்ன் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க வந்து இந்த டே ட்ரேடிங்லாம் எல்லாம் பண்றாங்க இன்ட்ரா டே ட்ரேட் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி எவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாது இருக்கிறதெல்லாம் ஒத்துவைங்க இந்த இன்ட்ரா டேல பணம் பண்றது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பணம் பண்ணுறதுங்கிறதுலாம் சும்மா கதை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த இன்ட்ராடேனு வாங்கி எத்தனை பேர் பணக்காரங்க இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸுங்கிறது ஒரு பெரிய புல் மார்க்கெட் உலக யாருமே பார்க்காத ஒரு புல் மார்க்கெட் நீங்கள் எண்பத்தாறாயிரம் சென்செக்ஸ் இருபத்தாறாயிரம் நிஃப்டி இந்த மார்க்கெட்லேயே இவ்வளோ பணம் விட்டுருக்காங்கன்னா ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது எவ்வளோ விடுவாங்க பார் விஜய் சார் ரீசெண்டாக வந்து செபியுடைய டேட்டா ஒன்று இருக்குது எஃப் அண்டோ பற்றி அது பார்க்கும்பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக பேசிடுவோம் இருந்தாலும் கூட வந்து இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுன்ற கான்செப்ட் எப்படி வந்தது ஏன் இவ்வளோ பேர் வந்து பணத்தை இழக்கிறாங்க ஸோ செபி சொன்ன டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி டூ டு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபா மக்கள் இழந்திருக்காங்க ஸோ செபி ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ ஏ இருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால யார் என்ன பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக எடுக்க முடியும் செபி வந்து ஒரு நாலு விஷயத்த சொல்றாங்க ஒரு கோடி பத்து லட்சம் பேர் யூனிக் இன்வெஸ்டர்ஸ் ஏபிசி ஒரு ஒருத்தரும் ஒரு கோடி பத்து லட்சம் பேர் மினிமம் ரெண்டு லட்சம் ரூபாய் இழந்துருக்கான் ஸோ டோட்டலா எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இழந்துருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் அப்படின்னு தான் என்னன்னா நூறு பேர்ல தொண்ணூத்தி பேர் பணத்தை இழந்துருக்காள் வாங்கி வாங்கி விற்று விற்று பெரிய நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க செபி என்ன சொல்லுதுன்னா இந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பணக்காரவங்களோ இல்லை பெரிய ஆளே கிடையாது ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற பணம் இரு பணம் இருக்கிறவங்க தான் நிறைய பணத்தை இழந்திருக்காங்க ஸோ டோட்டலி அப்போட்டு ஒன் பாயிண்ட் எயிட் லேக் குரோர் எடுத்திருக்காங்க ஸோ முதல்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப் ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நிறைய டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இருக்குது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் கிட்ட ஒரு ரூபா உங்கள் கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு ஸ்டாக்கில் வச்சுருக்கீங்க ஒரு ரூபா வச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு எலக்ஷன் இயர் வருது இந்த வருஷம் எலெக்ஷன் வருது ஸோ அதனால் மார்க்கெட் டவுன் ஆகிடும் இல்லை மார்க்கெட் மேலே போகும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது இருபது பர்சன்ட் மேலே போக போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இருபது பர்சன்ட் கீழே போகுதுன்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு ரூபா இருபது பர்சன்ட் மேலே போச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது நேற்றுனா ஒரு லட்சம் வச்சுருக்கேன் ஒரு லட்சம் இருபதாயிரம் ஆகிடும் பட் இதுக்கு இருபது இருபது பர்சன்ட் கீழே போச்சுன்னா எனக்கு எண்பதாயிரம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு நிஃப்டி புட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு ஆயிரரூவா ப்ரீமியம் கட்டுறீங்கன்னு வச்சுங்க ஒரு ஆயரருவா பிரீமியம் கட்டினீங்கன்னா நீங்கள் இருபது பர்சன்ட் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகும்போது இந்த ஆயிரம் ரூபா ப்ரீமியம் கட்டினீங்க இல்லையா இந்த புட் ஆப்ஷனில் அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினெட் பதினெட்டாயிரம் ஒரு பதினேழாயிரம் பணம் பண்ணுவீங்க ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா உங்கள் நஷ்டம் இருக்குது இல்லையா என்பது ப்ளஸ் இங்கே ஒரு பதினெட்டு ஸோ தொடுதட்டு இருபது பர்சென்ட்டுனா எனக்கு இருபதாயிரம் லாஸ் ஆகிருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டாயிரம் தான் எனக்கு லாஸ் ஆகிருக்கு இல்லை நான் போட்ட பணத்தை நான் ரீட்டெயின் பண்ணிக்கிட்டேன் இதுதான் கான்செப்ட் சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிருந்ததுன்னா இந்த ஆயிரரூவா நான் கட்டினில்ல ப்ரீமியம் இது பணம் இதாக போய்டும் ஸோ என் லாபமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எவ்வளோ கம்மியாயிருக்கு இருபதாயிரம் வர இடத்துல பத்தொம்பதாயிரம் தான் வந்திருக்கு இதுதான் ஆக்சுவலாக ஹெஜ்ஜிங் மெக்கானிசம் இது வந்து ஒரு புட்டு ஆப்ஷன் சொல்லுவோம் இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது இது மாதிரி காலும் புட்டும் சேர்ந்து பண்ணுறது இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது பட் அதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக நம்ம போக வேண்டாம் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு சூதாட் இது வந்து ஒரு பெட்டிங் ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்க போகிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இப்படித்தான் நடக்கும் இது நான் வாங்கிட்டேன் இது இப்படி மேலே போகும் மேலே போகணுங்கிற அவசியம் இல்லை கீழேயும் போகலாம் இது கீழே தான் போகும் இல்லை அப்படி இல்லை மேலேயும் போகலாம் ஸோ ஃபியூச்சர் இஸ் அன்பிரடிக்டபிள் இது வந்து ஒரு இது வந்து வந்து ஒரு ஹெஜ்ஜிங் மெக்கானிசத்தை போய் ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக இதை பார்க்கறதுனால தான் இத்தனை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இழந்துடும் இப்போ ஷேர் மார்க்கெட் அசை ஹோலாக வந்து சூதாட்டம் சொல்லிட முடியாது ஆனால் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது சூதாட்டம் ஆமாம் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் முன்னாடியெல்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது இப்போ வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே ஒன்று அன்லிமிட்டட் ப்ராஃபிட் ஆர் அன்லிமிட்டட் லாஸ் ஓட்டதெல்லாம் புஸ் ஆகிரும் இதுதான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதுதான் என்ன சொல்லுவோம்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஃபேமஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் சொல்லுவார் தெர் இஸ் நோ ஃப்யூச்சர் தெர் ஓன் மெனி ஆப்ஷன்ஸ் லெஃப்டன் பார் நீங்கள் இப்போ வந்து சிகரெட் குடித்தா கூட நம்மளுக்கு இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துல தான் கேன்சர் வரும் முப்பது வருஷத்தில் வரும் நீங்கள் எஃபோர்டவு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதத்துலேயே ஏதோ உங்களுக்கு ஒரு இப்போ இருக்கிற பணத்திலாம் இழந்துருவீங்க ஏன்னா நிறைய பேர் கடனை வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க எப்படி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக சில பேரால் மட்டும் பண்ண முடியுது ஸோ இது என்னென்னா சார் லாபம் வந்தால் ஊர் ஃபுல்லாக சொல்ல வேண்டியது நஷ்டம் வந்தால் அவங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது சக்சஸ்ஸுன்னா எந்த யார் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஏழு பர்சன்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் செபி சொல்கிற டேட்டா அப்படி பார்த்தா தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டோம் ஒரு பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பண்ணுறேன் மிச்சம் ஆறு பர்சன்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் ட்ரேடர்ஸ் அவங்கெல்லாம் இன்ஸ்டியூஷனல் எஃபிஐ பிளேயர்ஸ் சிறிய மக்கள் ஒரு சாமானிய மக்கள் யாரும் ஏர்ன் பண்ணவே இல்லை ஸோ சட்டம் நிறைய இருக்குது சரங்கு கிடையாது ஓவராக பில்டப் போடுறாங்க ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பணம் பண்ணவங்கிறது யாரும் கிடையாது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அல்காரிதம் ட்ரேடர்ஸ் அப்படின்றீங்க அப்படி அல்காரிதம் ட்ரேடர்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அவங்களால மட்டும் எப்படி வந்து பணத்தை தொடர்ச்சியாக சம்பாதிக்க முடியுது இல்லை அவங்க தொடர்ச்சியாக சம்பாதிக்கிறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை இந்த ஆறு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் இந்த தொண்ணூற்றி நாலு பர்சன்ட்டு பணம் விடுறாங்க இல்லையா அவங்களுடைய எல்லாம் இந்த ஆறு பெர்சன்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸுக்கு தான் மெயினாக போகுதுன்னு சொல்கிறேன் ஸோ வாங்குறா ஒருத்தர் விற்கணும் விற்றா ஒருத்தர் வாங்கணும் ஸோ அந்த ஆங்கிளில் நான் அவங்களுக்கு சொன்னேன் பட் இந்த அல்காரதம் ட்ரேடர்ஸ் எப்படி பணம் பண்ணுறாங்கன்னா இதுக்கெலாம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இப்போ நம்ம வந்து சூரியனுக்கு நம்ம டார்ச் அடித்து பார்க்கணும் இல்லை சூரியன் தான் இன்றைக்கி வின் பண்ணணும் ஸோ பணம் நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இப்போ இந்த இந்த வேர்ல்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது முதல்ல இந்த டெரிவேட்டிவ் எப்படின்னா நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க ப்ரெடிக் பண்றீங்க மழை வரலாம் புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடலாம் வேற ஏதாவது நடக்கலாம் கெலாமிட்டிஸ் நடக்கலாம் இது எப்படி தெரியும் உங்களுக்கு இது நாளைக்கு என்னங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் இந்த ஆறு பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் பணம் பண்ணுறாங்களா நிறைய பணம் இருக்க பண்ணுறாங்க என்கிட்ட இழக்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் செகண்ட் வந்து இந்த ஆறு பர்சன்ட் ஆஃப் தீபிள்க்கு ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும் டிசிப்ளின் இருக்கும் கொஞ்சம் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க லார்ஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க நம்ம வந்து ரெண்டு லட்சம் இருபதாயிரம் இது மாதிரி பிளேயர்ஸுக்கும் இரநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி போடுறவங்களுக்கும் பேலன்ஸே ஆகாது உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம ஒரு கிளாஸ்லாம் போயெல்லாம் கற்றுக்க முடியாது கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக பண்ண முடியாது ஆனால் ஏன் வந்து அவ்வளோ பேர் வந்து கிளாஸ் போய் அட்டன் பண்ணி அதை லேர்ன் பண்ணணும் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா எல்லாருக்கும் இப்போ இவங்களுடைய பிஹேவியர் எடுத்து பார்க்கணும் நீங்கள் ஏன் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஏன் இந்த ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும் முதல்ல இந்த கிளாஸ் போகிறவங்களை பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை இது லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை இதில் குயிக்காக பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் எடுத்து நான் பார்க்குறேன் நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல்ல வந்து அவங்க கிட்ட இன்எடிகுவேட் சேவிங்ஸ் அவங்க சேம் போய் பத்தறது இல்லை எதையாவது கொஞ்சமாக படத்தை போட்டு நம்ம பெருசாக பண்ண மாட்டோமாங்கிற ஒரு கிரீடு இருக்குது ஒரு ஆசை இருக்குது பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டேன் நான் ஒரு ரெண்டு லட்சம் சமாளிச்சிட மாட்டேன்னா என் கடல்லாம் அடைச்சிட மாட்டேன்னா ஒரு ஒரு லட்சம் போட்டு நான் அப்படியே இருபது லட்சம் ஆகிடாதான் முப்பது ஏன்னா இது அன்லிமிட்டெட் கெயின் இருக்கு உங்களுக்கு மூணாவது வந்து இந்த இந்த ஃபின்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு என்னன்னா தே கெட் கேரிட் அவே வித் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸு நான் இதை வாங்கிட்டேன் பார்த்தியா அதான் லாபம் வந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது நஷ்டம் அவங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவங்க எவ்வளோ லாபம் வாங்கினாங்க அவங்க இதனால தான் கார் வாங்கினாங்களா இதனால தான் வீடு வாங்கினாங்களா எதுவும் தெரியாது இவங்களே அவங்க நினச்சிக்கோங்க ஏன் அவங்க அதெல்லாம் பண்ணி வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்கன்னு நினச்சி இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஓகே ஆனால் இதை குயிக்காக பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய நஷ்டமான ஏன்னா இது யூஆர் பெட்டிங் எகெயின்ஸ்ட் த விண்டு அது வந்து யூட் ஆல்வேஸ் லூஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபார் நான் அண்டர்ஸ்டாண்டிங் சார் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வந்து இந்த டே ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்கல்ல இன்ட்ரா டே ட்ரேட் அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும் ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது இருக்கிறதெல்லாம் உக்குள் முதல்ல சம்பாதிக்கிறங்கிறது ப்ரொஃபஷனில் வரணுன்னா நம்மளுடைய வேலை தான் நம்மளுக்கு இன்கம்மே கொடுக்கும் இங்கே பேசிவ் இன்கம் வேணும்னா ஒரு நல்ல முதலீடை வாங்கி வச்சு நீண்ட காலம் வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த இன்ட்ராடேயில பணம் பண்ணுறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பணம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சும்மா கதை இதெல்லாம் வந்து ஏட்டு சொறக்கா பறிக்க உதவாது சும்மா அதெல்லாம் சொல்லிக்கலாம் பட்டு யாரும் ரியல் டைமில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவ்வளோ டிசெபி டேட்டா சொல்லுது இல்லை இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த இன்ட்ராடேல வாங்கி எத்தனை பேர் இருக்காங்க லேண்ட் வாங்கி பணக்காரமாக இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி பணக்காரனாக இருக்காங்க ரியல் எஸ்டேட் வாங்கி நம்ம நிறைய பேரை பார்த்தோம் பிஸ்னஸ் பண்ணி பணக்காரங்க இருக்குது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணி எத்தனை பேர் பணக்காரனாக இருக்கான் ஸோ வெளியில் இருக்கிறத வச்சு நம்பாதீங்க வெளியில் அவங்க எது எதனால் பணம் வந்ததுன்னு உங்களுக்கு அப்படி தெரியும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸுங்கிறது ஒரு பெரிய புல் மார்க்கெட் உலக அளவில் யாருமே பார்க்காத ஒரு புல் மார்க்கெட் நீங்கள் எண்பத்தாறாயிரம் சென்செக்ஸு இருபத்தாறாயிரம் நிஃப்டி இந்த மார்க்கெட்லேயே இவ்வளோ பணம் விட்டுருக்காங்கன்னா ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது எவ்வளோ ஓடுவாங்கப்பா ஸோ தெர் இஸ் நோ ஷார்ட் கட் டு சக்ஸஸ் அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ ஷார்ட் கட் டூ சக்ஸஸ் அண்ட் வாட் வி ஆர் சீயிங் இந்த இந்த மீடியா நான் இவ்வளோ பணம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒரு டோட்டல் ஹம்பக் இதெல்லாம் நம்பவே கூடாது நம்ப வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் கெரியர் நம்மளுடைய ப்ரொஃபஷன் நம்மளுடைய இன்கம் இன்கம்மை வந்து கரெக்டாக ஸ்பெக்குலேட்டிவாக போகாமல் ஒரு கேம்லிங் பண்ணாமல் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னா இந்த கேசினோ பார்த்துருக்கீங்களா இந்த கேசினோவில் காசினோடைய அவங்க அந்த அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் யார் தெரியுமா லூசிங் கஸ்டமர்ஸ் விட்டது எப்படியாவது பிடிச்சிடலாமா இந்த தடவை நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அதனால் என்ன ஆகுன்னா யாரும் வின் பண்ணவங்க அதிகமாக ஆடுறதில்ல விட்டவங்க தான் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதிலெல்லாம் நம்ம பணம் பண்ணவே முடியாது தெர் இஸ் நோ ஷார்ட் கட் டு சக்ஸஸ் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் அவர் கேரியர் அண்ட் அவர் ப்ரொஃபஷன் Thank you sir. Thank you. Thank you sir. மேலும் ED தமிழ் channelல வரப்போகும் business மற்றும் அது relatedான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க.